அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் உருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ராஜகண்ணப்பன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் புகழை போற்றும் வகையில் மாணவ மாணவிகள் சார்பில் நடைபெற்ற பஜனை பாடல்களை முதலமைச்சர் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கேட்டு ரசித்தனர். இதேபோல் காந்தியின் உருவப்படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு தமிழக அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல் மதுகு கொள்கைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தினார். தமிழகத்திலே மது கொள்கைகளிலே மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்த வேண்டும். இதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு, அதிலே திமுக பிரதிநிதிகள் கலந்து கொள்வது என்பது தேர்தலுக்கான சம்பிரதாயமாகவே இருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில்.